رباه عفوك إني للنور مدت يداي. الله رسول صلى الله عليه وسلم கேட்டார்கள், மணில் முஃப்ளிஸ், மணில் முஃப்ளிஸ், பரம ஏழை யார், பரம ஏழை யார்? ஓ சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், யாருக்கு தீனார் இல்லையோ, திருகம் இல்லையோ, உலக வாய்ப்புகள், உலகத்தில் செல்வம் இல்லையோ, அவன் தான் பரம ஏழு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரம ஏழை அவன் அல்ல, மறுமையில் வருவான், நன்மைகளின் மூட்டைகளை சுமந்து கொண்டு, நன்மைகள் மூட்டைகள் எல்லாம் சுமக்கப்பட்டு இருக்கும், அவனுக்கு பின்னால் வருவார்கள் மக்கள், அவனை பற்றி இவன் புறம்பேசியிருப்பான், அவனை திட்டியிருப்பான், அவனுடைய சொத்துக்களை சூறையாடியிருப்பான், அதன் காரணமாக அவனுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு, நன்மைகள் எல்லாம் முடிந்தவுடன் அவனுடைய பாவ சுமைகள் இவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே தூக்கி எறியப்படுவானே, இவன் தான் பரம ஏழை. எவ்வளவு தொழுகைகள் போகுமோ பிறரை பற்றி பேசினதுக்காக, எவ்வளவு ஜக்காத்துகள் போகுமோ பிறரை பற்றி பேசினதுக்காக, எவ்வளவு ஹஜ்ஜுகள் போகுமோ பிறரை பற்றி பேசினதுக்காக, பிறரை தாழ்வாய் நின்றதுக்காக, பிறரை பற்றி பொறாமை கொண்டதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான. இன்னைக்கு சர்வசாதாரணமாக போச்சு, ஃபேஸ்புக் எல்லாம் வந்த உடன் இந்த காலத்தில் யாரை பற்றியாவது ஒரு போஸ்டர் இருந்தால், அதாவது யாராவது இயக்கத்தை பற்றியோ அந்த இயக்கத்தில் யாராவது குறை செஞ்சுட்டு அதை பற்றி போஸ்டர் இருந்தால் அதுக்கு லைக் கொடுப்பீங்களே, அது கீழே கமாண்ட் எழுதுவீங்களே, எல்லாரும் நாளைக்கு அவர் பின்னாடி வருவோம். இல்லை மாஷால் அல்லா, பாதுகாத்தவர்களை தெரியும், உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், எல்லாம் அவர் பின்னாடி லைக் கொடுத்தவங்களெல்லாம், ஷேர் பண்ணவங்களெல்லாம், கமாண்ட் கொடுத்தவங்களெல்லாம் அந்த குறைக்கு எல்லாம் நாளைக்கு பின்னாடி குறை யாருமே எழுதப்பட்டது அவர் போட்டிருக்கவே மாட்டார். அவருக்கு எங்கேயோ எந்த நாட்டிலேயோ போட்டிருப்பாங்க, அதுக்கு எந்த நாட்டில் உள்ளவங்களோ எவ்வளவோ பேரும் லைக் ஷேர் கமாண்ட் எல்லாம் சர்வசாதாரணமாக, அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான், எனக்கு தெரியும், இவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் முன்னாடியே அப்படி செய்வார் எனக்கு தெரியும், எல்லாமே எல்லாருமே லைக் கொடுத்தவர்கள், ஷேர் கொடுத்தவர்கள், கமெண்ட் கொடுத்தவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் மருமையில் நிறுத்தப்பட்டு நன்மைகள் பரிமாறப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானார். ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோமா, அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், என்னிடத்துல குறைகள் இருக்காதா, யோசிச்சு பாருங்க, நான் அந்த தன்மையில் இருந்தால் எப்படி இருப்பேன், யோசிச்சு பார்ப்பாங்களே யாராவது, அவர் அந்த பாவத்தை அந்த நிலைமையில் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோமே, என் நிலைமை என்ன, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அதிலிருந்து விடுபடுவேனா, அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பேனா, யோசிச்சு பாருங்க தன்னை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய குறையை யார் தேடி பார்க்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறையை தேடி பார்த்து குடும்பத்தார்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான். பல பேருடைய உதாரணங்கள் இருக்குது நம்முடைய சமூகத்தில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான்.